வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற அந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கஜனை இன்றைய நூற்றாண்டில் ஒரு மிகச்சிறந்த மகானாக வாழ்ந்தவர் அருட்தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்கள் என்னுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிநாடுகளுக்கு அவர் பயணம் செய்துவிட்டு திரும்பவும் சென்னைக்கு வந்து கொண்டிருந்தார் அப்போது அவரை வரவேற்பதற்காக திருவான்மையூரில் இருக்கக்கூடிய மனவளக்கலை மன்றத்தில் ஒரு பெரிய கூட்டம் அவருடைய அன்பர்கள் ஏற்பாடு பண்ணாங்க அதுக்கு முந்தைய நான் அவர் சந்தித்ததில்லை அப்போ தான் வந்து அந்த மனவளக்கலை அன்பர்கள் வந்து நீங்கள் அந்த வரவேற்பு விழாவில் தலைமையேற்று நீங்கள் நடத்தி கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்போ தான் ஐயா முதன் முதல்ல திருவான்மையூரில் அந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் மகிழ்ச்சியோட ஃப்ளைட்டு கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே தாமதமாக வருதுன்னு கேள்விப்பட்டு அப்போ வரவேற்பு நிகழ்ச்சி தாமதமாகுது மக்களெல்லாம் சும்மா டென்ஷனாக உட்காந்துருப்பார்கள்ன்றதுக்காக நான் வந்து கவனகத்தை நிகழ்ச்சி நடத்தி காட்டி அவங்களுக்கெல்லாம் அந்த ஒன்றரை மணி நேரத்தை பயனுள்ள நேரமாக நான் வந்து செஞ்சு காட்டினேன் அப்புறம் மகிழ்ச்சி வந்துட்டாங்க அப்புறம் அதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு ரொம்ப அன்பாக மறுநாளே என்னைய காயகல்ப பயிற்சிக்கு வர சொல்லி குண்டலினி தீட்சையை வழங்கி சாந்தி தீட்சியை வழங்கி எல்லாம் மகிழ்ச்சியே செஞ்சாங்க நானும் திருவான்மையிலே இருந்ததுனால எப்பெல்லாம் மீட்டிங் நடக்குதோ அப்போல்லாம் போவேன் அப்போ அன்பா வரவேற்று தான் பேசி முடித்த உடனே நான் சொல்கிறத நீங்கள் வந்து எளிமைப்படுத்தி விளக்குங்கன்னு சொல்லி மகிழ்ச்சி அவர்கள் என்னையும் பேச சொல்லுவாங்க நானும் பேசுவேன் மகிழ்ச்சியை பொறுத்தவரை ஒரு நாணயமான மகான் புத்த பகவான் மாதிரி இந்த உலகத்திற்கு சத்தியத்தை உரைக்க வேண்டும் என்று முயற்சி செய்த ஒரு நாணயமான மகான் கார்பரேட் சாமியர்கள் மாதிரி கிடையாது எல்லா விஷயத்திலையும் தெள்ள தெளிவாக வாழ்ந்தவர் சித்த மருத்துவத்தையும் ஹோமியோபதி மருத்துவத்தை தவிர அவர் எதையுமே ஆதரித்ததில்லை ரெண்டு மருத்துவத்தையும் அங்கேயே மனவளக்கலை மன்றத்தில் வச்சுருந்தார் இயேசுநாதர் பத்து கட்டளைகளை நாட்டுக்கு வழங்கின மாதிரி அவருக்கு முந்தி மோசஸ் என்று சொல்ல மூசா நபி அல்லது மோசே மோசஸ் அவர் ஒரு தீர்க்க தரிசி ஆதி காலத்தில் அவரும் பத்து கட்டளை கொடுத்தாரு கிறிஸ்தவர்களுக்கு அது மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த உலகம் அமைதியில்லாமல் இந்த உலகத்தில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதற்கு காரணம் என்னென்ன தான் என்று ஆராய்ச்சி செய்து அதை உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி உலகத்தில் இருக்க இன்டலெக்சுவல்ஸ்லாம் வரவழைச்சி நல்ல கான்ஃபரன்ஸ் நடத்தி பதினாலு கட்டளைகளை லான்ச் பண்ணார் அந்த பதினான்கு கட்டளைகளை உலக நாடுகள் நிறைவேற்றுறதில் பல பிரச்சனைகள் இருக்குது ஆனால் என்றைக்குமே பெரிய மகான்கள் வந்ததுக்கு அடையாளமாக தன்னுடைய கட்டளைகளையும் உபதேசங்களை வழங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் உலகம் தான் கொஞ்சம் அப்படியே திக்கி திணறி அப்புறம் திரும்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில் அவருடைய பதினான்கு கட்டளைகள் மிக அற்புதமானவை போரில்லா நல் உலகம் இன்றைக்கி பசியோட சாகுறவங்க எண்ணிக்கை ஏராளம் அதை நீக்க எந்த நாடும் சூடான்லேயோ சிரியாலேயோ எத்தியோப்பியாலேயோ சோன்மாலியாலேயோ எலும்பு தோலுமாக வற்றி வறண்டு மக்கள் உணவுக்கு நீருக்கு இருக்காங்க அதை பற்றி கவலைப்படாமல் எல்லா நாடுகளும் எந்தெந்த நாடு அதோட போர் செய்யலாமா அந்த நாடு இதோட போர் செய்யலாமா அப்போ இந்த போருக்கும் போர் தளவாடங்களுக்கும் செலவழிக்கும் அந்த தொகையை பசியாற்றும் வேலைக்கு செய்ய நாடுகள் இல்லை அதுக்கு தான் முதல் கட்டளையே சொன்னார் போர் நல் உலகம் அப்புறம் பொருள் துறையில் சமநீதினார் இந்த பொருள் துறையில் ஒரு பக்கம் பலாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு அமைக்க வச்சுக்கிறது ஒரு பக்கம் அடுத்த வேலைக்கு வழி இல்லாமல் மக்கள் வாடுவது இப்படி இருக்கக்கூடாது அதனால் பொருள் வந்து சமமாக இருக்க மாதிரி நம்முடைய பகிர்வு நிலையில் எல்லா தொழில்களும் கூட்டு தொழிலாக இருக்கணும் அதனுடைய லாபம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அந்த மாதிரி பொருள் துறையில் சமநீதி என்று ரெண்டாவது கட்டளையில் சொன்னார் அது மாதிரி நேர்மையான நீதிமுறை நீதித்துறை என்பது நேர்மையான முறையில் நடக்கணும் அதில் எந்த வகையிலையும் ஊழல் நடக்கக்கூடாது அதனால் நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கு ஓராட்சி இத்தனை அரசுகளை வச்சுக்கிட்டு இவ்வளவு செலவழிக்க தேவையில்லை இந்த உலகத்துக்கே ஓராட்சி வச்சுக்கிட்டு எல்லாரும் அதன் கீழிருந்து எல்லா செல்வங்களையும் பங்கு போட்டு எல்லாரும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நிலைமை வர வேண்டும் என்று ஒரு கட்டளையை நான்காவது கட்டளையாக நில உலகு கோராட்சி அதே மாதிரி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழி வாழ்வு பண்பாடு ஊருக்கு ஊர் இனத்துக்கு இனம் மதத்துக்கு மதம் நாட்டுக்கு நாடு விதவிதமாக இருக்குது அதையெல்லாம் தொகுத்து எந்த மாதிரியான பண்பாடு நம்ம பின்பற்றினோம்னா எல்லாரும் இன்பமாக நிம்மதியாக ஒழுக்கமாக வாழ முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டை பொதுவாக உலகத்துக்கெல்லாம் வழங்கணும் அது சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழி வாழ்வு பெரிய மகான்கள் ஆராய்ச்சியாளர்கள் அறிவாளிகள் என்ன வழியை காமிக்கிறாங்களோ அந்த வழியில் நிர்வாகம் நடக்கணும் சும்மா எடுத்தங்க தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரியான ஒரு நிலைமையில் உலகம் இருக்கக்கூடாது சிந்தனையோர் வழி வாழ்வு அதே மாதிரி சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழி வாழ்தல் மகளிரை சரிசமமாக மதித்து அவர்களுக்கு எல்லா மரியாதையும் வழங்க வேண்டும் அதே மாதிரி நாளடியார் திருக்குறள் போன்ற திருமுறைகளில் தெய்வங்கள் வகுத்த நீதி முறைகளைத்தான் அவங்க நீதியாக சொல்லியிருக்காங்க அந்த நீதி வழியில் தான் எல்லாரும் வாழ வேண்டும் என்ற திருமறைகள் உரைத்த நீதியில் தான் வாழ வேண்டும் தெய்வ நீதி வழி வாழ்தல் இதெல்லாம் சொன்னார் அந்த சிறப்பு நடந்த பெண்மதிப்பு அப்படின்றதெல்லாம் பல நிலைகளில் அவர் சொல்கிற பதில்கள்லாம் புரட்சியாக இருக்கும் அது மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சதின்னு சொல்லுவாங்க அதாவது கணவன் இறந்துட்டால் மனைவி உயிரோட உடன் வைக்கிறது அப்படின்னு அது சம்பந்தமான ஒரு கூட்டம் நடக்குது மகிழ்ச்சி அதில் இருக்கும்போது அதை சரிதான்னு சொல்லி ஒரு குரூப்பு வாதிடுது இல்லை தவறுன்னு சொல்கிறாங்க மகிழ்ச்சியை யோசனை கேட்கும்போது சொன்னாராம் அது நல்ல யோசனை தான் கணவன் இறந்த உடனே மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும் அதேபோல் மனைவி இறந்து விட்டால் கணவன் உடன்கட்டை ஏற வேண்டும்ன்றதையும் சேர்த்துக்குங்க அப்புறம் ரொம்ப பொருத்தமாக இருக்கணும் எவனாவது சேர்ப்பானா அதோட அந்த ஆய்வை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டாங்க அந்த மாதிரி அவர் சொல்கிற ஸ்டைலெல்லாம் அவர் சொன்ன சொல்லையே அதுக்கு தீர்வு சொல்லிடுவார் அப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் அந்த மாதிரி அதுதான் சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழி வாழ்தல் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி தேர் திருவிழா தவிர்த்தல் இந்த திருவிழாக்கள்னு சொல்லி தெய்வங்கள் பேரால எனக்கு முதல் மரியாதை எனக்கு ரெண்டாவது மரியாதை அதை வச்சுக்கிட்டு குத்து வெட்டு கொலை இப்படியெல்லாம் இம்சையெல்லாம் எதுக்கு அது அதனால் திருவிழாக்கள்லாம் வேண்டாம் ஆலயங்கள் இருந்ததுன்னா போய் அமைதியாக வணங்கிட்டு வாங்க திருவிழான்னு சொல்லிவிட்டு கோடி கோடியாக செலவழித்து ஆடம்பர வேலைகள் வேண்டாம் அப்படின்னு அது சொன்னார் அதே மாதிரி இந்த கிரிக்கெட் விளையாட்டு இந்த மாதிரி விளையாட்டுகளை போட்டியாக வைக்கிறதுனால எல்லாம் டென்ஷன் ஆகி அதுக்கு ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் செலவு அதில் ஊழல்கள் இத்தனை எல்லாம் வேண்டியதில்லை விளையாட்டு யாருக்கு சிறுவர்களுக்கு தான் விளையாட்டு அதனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக சிறுவர்கள் இளைஞர்கள் நல்லா விளையாட விடுங்க மற்றபடி அதை போட்டியாக்கி அதில் ஒரு பாலிட்டிக்ஸு அதில் ஒரு அரசியல் அதில் ஒரு ஊழல் அதில் ஒரு டென்ஷன் இதெல்லாம் உருவாக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் சிறுவர்க்கே விளையாட்டு அப்படின்னு சொன்னார் அது மாதிரி செயல் விளைவு உணர் கல்வி இப்போ எப்படி ஈச் ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சயின்ஸில் தத்துவம் சொல்கிறோமோ அது மாதிரி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு விளைவு இருக்கிறது அதை மக்களுக்கு உணர்த்தி செய்யும் செயலை தூய்மையான செயலாக மாற்றுறதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம செய்யணும் அப்படின்றது தெளிவாக சொன்னார் சீர்காந்த நிலை விளக்கம் முதன் முதல்ல இதை இந்த உயிர் என்பது ஒரு காந்த புலம் ஒரு ஜீவகாந்தம் வானத்தில் வான்காந்தம் இருக்கிறது தேகத்தில் ஜீவகாந்தம் இருக்கிறது இந்த காந்தம் காந்தம்தான் ஒன்றையொன்று ஈர்த்து இந்த உலக வாழ்க்கை நடக்கிறது என்று இந்த காந்த தத்துவத்தை தெளிவாக புரிய வச்சார் அதிலிருந்து தான் ஆராய்ச்சி மேற்கொண்டு இந்த மனித தேகத்தில் காந்த புலம் இருக்கிறது மின் ஆற்றல் இருக்கிறது ஒளி ஆற்றல் இருக்கிறது வெப்ப ஆற்றல் இருக்கிறது அணு ஆற்றலும் இருக்கிறது என்பதையெல்லாம் அதை அடிப்படையாக வச்சு தான் மக்கள் இப்போ கண்டுபிடிச்சி அதுக்கு வேதாதிரி மகிழ்ச்சி தான் முதல்ல அதுக்கு வித்திட்டவர் அருட்டந்தை வேதாதிரி வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் அருமையாக எல்லாருக்கும் அதை விளக்கி சொன்னார் அதே மாதிரி பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் உலகம் முழுமைக்கும் உணவும் தண்ணியும் பொதுவாக இருக்கணும் உலகம் பூரா அந்த ரேஷன் கொடுக்கணும் அப்போ எந்த நாடும் தனக்கென்று அதை ஒதுக்கக்கூடாது உணவும் நீரும் உலகத்துக்கே பொது என்று ஆக்கணும் அப்படி என்று சொன்னார் அதே மாதிரி எல்லா மதவாதிகளும் உட்காந்து கடவுள் உங்கடவுள் ஏன் கடவுள் ஒன்றுன்னா அதுக்கே இத்தனை சண்டை அதுக்கே இத்தனை போராட்டம் அதனால் பல கடவுள் பல மதங்கள் என்று அந்த வேற்று மேடையெல்லாம் ஒழிச்சுட்டு உண்மை நிலை எதுன்னு ஒன்றை உணர்ந்து அதையே எல்லோரும் பின்பற்ற முயல வேண்டும் என்று பதினாலாவது கட்டளையாக அவர் வெளிப்படுத்தினார் அதை பதினான்கு கட்டளையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆளியாரில் அறிவு திருக்கோயில எழுப்பி உலக சமுதாய சேவா சங்கத்தை அப்படியே விரிவுபடுத்தி உலகம்புறம் அதை அந்த கொள்கையை பரப்புறதுக்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அருமையான ஒரு மகானை நாம் தொண்ணூற்றி ஆண்டுகள் அவர் வாழ்ந்து மிக அதீதமான விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு தேகத்தை எப்பயுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு அவர் நமக்கு காயகல்ப பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை அருமையாக சொல்லிக் கொடுத்தாரு குண்டலினி சக்தியை ஏற்றி உச்சி கொண்டு போய் நம்ம தியானம் பண்ணக்கூடிய முறைகளை சொல்லிக் கொடுத்தாரு யாரையும் பார்த்த உடனே முதல்ல ஒரு வேறுபாட்டு உணர்ச்சி வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு வெல்கம் நோட்டு ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுத்தாரு வாழ்க வளமுடன் அப்படின்னு அப்போ யாராக இருந்தாலும் வாழ்க வளமுடன் முதல்ல வாழ்த்தியாச்சுன்னா அதன் பிறகு அவன் கருப்பா செவப்பா நம்ம ஜாதிக்காரனா வேறு ஜாதிக்காரனா நம்ம இனத்தானா வேறு இனத்தானான்றலாம் கேள்வியெலாம் இருக்காது இப்போ நான் மலேசியா போயிருந்தப்போ ஒரு சீன்கடையிலே வெளியில் வாழ்க வளமுடன் இங்கிலீஷில் எழுதி போட்டிருந்தான் பக்கத்தில் மகிழ்ச்சியோட படத்தை போட்டிருந்தான் அவன் சீன ஆனால் சீனனும் அந்த வெல்கம் நோட்டை விரும்பி வாழ்க வளமுடன் அந்த வரவேற்பில் எழுதி வச்சுருந்தான் அந்தளவுக்கு பல்ல நாட்டு மக்களுடைய அவருடைய அந்த வெல்கம் நோட் கவர்ந்தது அதேமாதிரி அவருடைய வாழ்த்து சொல் யாரையும் வாழ்த்தணுன்னால் கரெக்டாக என்னென்ன வளரணும்னு வாழ்த்தணுன்றதை தெளிவாக சொல்லியிருந்தார் யாரை நீங்கள் வாழ்த்தணுனாலும் அறுபத்தஞ்சி வேதாதிரி மகிழ்ச்சி கொடுத்த அந்த சொற்களை கரெக்டாக சொன்னீங்கனாலே அதுதான் உண்மையான வாழ்த்து உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் முடிஞ்சது உடல் நலமாக இருக்கணும் நீண்ட ஆயுள் வாழணும் நல்ல செல்வ வளத்தோடு இருக்கணும் உடல்நலம் நீளாயுள் நிற செல்வம் புகழ் வாழ்ந்தது கடையாளம் புகழ்மிக்க வாழ்க்கை உயர்வுகள் மெய்ஞானம் ஏன்னா ஞானம் இருந்தால் தான் இன்னர் அவேர்னஸ் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் அதனால் மெய்ஞானம் வளரணும் பெற்று வாழ்க என்று நம்ம வாழ்த்திட்டோம்னா எல்லா ஆல்ரௌண்டு வாழ்த்தால் அந்த வாழ்த்து இருக்கும் அத்தகைய அருமையான வாழ்த்துக்களை அருமையான உலக நல வாழ்த்தை வழங்கிய பெருமகன் அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் ஒரு பெரிய ஞான புரட்சியை தந்தை பெரியார் வந்து ஒரு பகுத்தறிவு புரட்சி செய்தார் அதில் வந்து ஆன்மீகம் என்பது கம்ப்ளீட்டாக ஒதுக்கப்பட்டது அது மறுக்கப்பட்டது ஆனால் அருள்தந்தை அவர்கள் அவர் வெறும் தந்தை பெரியார் இவர் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அந்த பகுத்தறிவில் அன்பையும் அருளையும் கலந்து ஒரு பகுத்தறிவாதி ஆன்மீகவாதி ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு தந்தை பெரியாருக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போய் லட்சக்கணக்கான மக்களுக்கு உலகம் பூரா தன்னுடைய மெய்ஞானத்தை வழங்கிய பெருந்தகை அவரை பற்றி அவர் என்னென்ன ஆழமான கருத்துக்களை நமக்கு உரைத்தார் என்பதை பற்றி அப்பப்போ ஐயா சொல்கிறேன் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவர் காட்டிய வழியில் நாம் நடந்து பெரிய வெற்றிகளை அடையலாம் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்